Any summer holidays kanna call GT Holidays ku pannu. GT Holidays, South India's number one travel brand. இங்க ஒரு தங்கமலை ரகசியம் இருக்கு. இந்த டப்பாலியா? ஆ, சுரங்கம். சுரங்கமா? இது பார்க்கலாமா? மெதுவா எடு, ஜாக்கிரதை. கொஞ்சம் வயசு கம்மியா இருந்தது, அழக ரசிக்க முடிஞ்சது. நிறைய கிளிகளை பார்ப்பேன். எல்லாரும் உங்களை ரொம்ப நல்லவர் நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த இமேஜை தயவு செய்து கெடுத்துக்காதீங்க. இந்த வயசுல என்ன சீக்கிரம் தாலி கட்டணுங்கிறதுக்காக அப்படி சொல்லிருப்பீங்க? அப்படி இல்ல, ரொமான்ஸே கிடையாது. வீட்டுல இருக்கணும் பலா மரம், பால் உள்ள மரங்கள். எந்த ஒரு மரத்துல பால் இருக்கோ அது வீட்டுக்கு நல்லது. அடு வீட்டுலதான் ஊஞ்சல் இருக்கணும். ஊஞ்சல் கெடுதல்னாக்க கோவில்ல செய்வாங்களா? ஜப்பான்ல இன்னைக்கும் வீட்டுக்குள்ள பாத்ரூம் இல்லன்னு சொல்றாங்க. என்னைக்கு வீட்டுக்குள்ள அட்டாச்டு பாத்ரூம் வந்ததோ அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் இந்த வியாதிகள். ஆனந்தம் என் சொல்வேனே, என் கண் படைத்த பயனே. ஆனந்தம் என் சொல்வேனே. நாங்க வந்திருக்கிற இடம் ரேவதி சங்கரன் அம்மாவுடைய வீடு. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்தவங்க. நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்களுடைய வீடியோஸ் எல்லாமே. பட் இன்னைக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னா அவங்களுடைய ஹோம் டூர். ஸோ எக்ஸ்க்ளூசிவாக நம்ம சேனலுக்காக கொடுக்குறாங்க. வீட்டை பற்றியும் இந்த வீட்டுக்கு அவங்களுக்கான பந்தத்தை பற்றியும் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வர 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 வர. வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க. மீண்டும் உங்க வீட்டுக்கு வரது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. என்ன ஒரே எங்க பார்த்தாலும் உங்க ஃபேன்ஸ் தான் இருக்காங்க எல்லா இடத்துலயும். யூடியூப் ஃபுல்லா ஃபுல்லாவா? ஆமா. அது மதுரையில புது மண்டபத்துல வாங்கின குழந்தைகள் கட்ட தூளி கட்ட கட்டைக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அதுதான் அதுதான். புடவைய வச்சு கட்டுவாங்க தெரியுமா? அது அதை பாக்குற போது, அது அதுல இருக்கிற பறவைகள்லாம் பாக்குற போது அந்த காலம் ஞாபகம் வரும். இது எப்ப வாங்கினது? இதெல்லாம் கேட்க கூடாது. ஏன்னா அவனுக்கே என் மகனுக்கே பேரம் பிறந்திருப்பான் போல இருக்கு. யாருக்கு தெரியும்? அவ்வளோ வயசு எப்பவோ பார்த்தாலே தெரியல. வருஷம் 15 வருஷம் ஆயிருக்கும். இல்ல இல்ல, அதுக்கு மேலேயே ஆச்சு. அது ஆயிருக்கும். அப்புறம் இது வந்து அக்பருடைய சபையில் நவரத்னங்கள். ஆமா, அது வந்து இந்த பெயிண்டிங் என்ன தெரியுமா, பேப்பர்ல பண்ணல, சில்க்ல பண்ணி ஃப்ரேம் பண்ணி இருக்கு. சரி, இங்க வா. இது இல்ல, இந்த மாதிரி அக்பர் இது வைக்கிறதுக்கு என்ன இங்க ஒரு தெரியுது இதுல? அது என்னமோ, நான் பெரிய இது ராஜசபை என்றும், நான் ஒரு ராணி என்றும், இவர் ஒரு முடிசூடா குடுமி உள்ள ராஜா என்றும், நாங்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் பா. இல்ல, இந்த கிளிகள் தொங்குறது ஒரு மாதிரி ஹேண்ட்மேட் மாதிரி இருக்க. யார் பண்ணது தெரியுமா? யார் பண்ணுவா? நான் தான். கொஞ்சம் வயசு கம்மியா இருந்தது, அழக ரசிக்க முடிஞ்சது. நிறைய கிளிகளை பார்ப்பேன் அப்ப பண்ணது. எல்லாரும் உங்களை ரொம்ப நல்லவர் நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த இமேஜை தயவு செய்து கெடுத்துக்காதீங்க இந்த வயசுல. அப்படி இல்ல, வாட்சிங் பேர்ட்ஸ் தான். அப்படியே இங்கிலீஷ்ல வாட்சிங் பேர்ட்ஸ். இது வந்து பனை ஓல இல்ல? அப்படியே அந்த பனை குறுத்து வாங்கி அதை சீவி, அதுல நான் மூக்கு மட்டும் நான் பெயிண்ட் பண்ணுவேன். அது வரவங்க எல்லாம் ஐயோ ரொம்ப அழகா இருப்பாங்க. உந்தா உனக்கு ஒரு கிளி. இப்படியே கிளி கிளியா கொடுத்து கிளி தொங்கிட்டு இருந்தது. ஆளுக்கு வரவா உன்ன பிச்சு எடுத்துன்னு போயிடுவோம். ஒண்ணும் இல்ல, அவன் நீங்கதான் பிச்சு கொடுத்தீங்க. உடனே மகிழ்ந்துருவீங்க. ஐயோ எனக்கு தெரியாதாக்கும். இது வந்து எங்க பாட்டி காலத்து அம்மா நைன்னு பேரு. இரு அம்மா நைன்னா எலுமிச்சம்பழத்துல வச்சு கூட இப்படி இப்படி பேரு அம்மா நைன்னு பேரு. மேட் ஆஃப் வுட், லைட் வுட்.
பாட்டி காலத்து எல்லாமே எங்க பாட்டி காலத்து தான்ப்பா. நீ இங்க பாத்தியா, நாங்க அமெரிக்கா போயிருந்த போது இவர் பத்து பத்து வாங்கின ஃப்ரேம்ஸ். அதான் நான் கூட இவர் தான் பண்ணிட்டாரு. கிளி பண்றதோட போறோம், கிளி பார்த்ததும் போறோம், கிளி பண்ணிடுறதும் போறோம். இங்க ஒரு தங்கமலை ரகசியம் இருக்கு. சுரங்கம், ரகசியம், தங்கமலை ரகசியம். நீ அத மெதுவா எடு, ஜாகிரத எடு. எல்லார் வீட்லயும் அந்த சுவிட்ச் போர்டுல எல்லாரும் கைய வச்சு 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 அழுக்கா இருக்கும். அத அசிட்டோன் வச்சு துடைக்கணும். அதுக்கு யாருக்கும் டைம் இருக்காது. எல்லார் வீட்லயும் நடக்கிறது தான். நான் பார்த்தேன், இந்த சுவிட்ச் போர்டை கிளீன் பண்ண முடியல அப்படின்னாக்கா, இந்த மாதிரி ஒரு டப்பாவை போட்டாக்க உனக்கு அந்த சுவிட்ச் போர்டு இருக்கிறதே தெரியாது. பார், ஒரு ஆர்ட் பீஸ் வச்சிருக்கேன் பார். எனக்கு பிடிக்காது. இப்ப அங்கெல்லாம் அங்கங்க மூடி வச்சிருப்பேன். அப்புறம் இதெல்லாம் இது எல்லாமே இது எங்க பாட்டி காலத்து தப்பா. ஆனா நான் என்னால இப்ப ஏறி டஸ்ட் பண்ண முடியல. எப்பவானு யாரானு ஹெல்ப் கிடைச்சா நான் இதெல்லாம் துடைக்க சொல்லுவேன். இதெல்லாம் வாங்கி ஒரு 30 வருஷம் இருக்கும். எங்கப்பா ஏப்பா, எனக்கே 80 வயசு, 100 வருஷம் இருக்கும் அதெல்லாம். ஆமா, அப்புறம் இது வந்து மாடிக்கு போற வழி. இந்த வீட்டுல அப்படியே உள்ள வந்து இப்படியே கூட மாடிக்கு போலாம். இந்த மரப்பாச்சியை பாக்குறீங்கல்ல, அதுல ஒரு பெரிய தத்துவம் அடங்கி இருக்கு. ஒரே மரத்துல ரெண்டா பொழந்து இந்த பக்கம் ஆண் இந்த பக்கம் பெண் செய்வாங்க. இப்ப இந்த மரப்பாச்சிக்கு பின்னும் பக்கம் பார்த்தோன்னா பிளாட்டா இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? ஆணும் பெண்ணும் சமம்னு என்னைக்கோ மனித உருவத்தை படைத்த ஒரு மனிதன் சொன்னான். இந்த அளவு அதுதான். தவிர இதெல்லாம் அந்த காலத்துல வந்து ஒரு கருப்பு மரத்துல செய்வாங்க. இப்ப கண்ணுல கிரிக்கட்டின்னு ஒண்ணு வரும், இங்க மேலெல்லாம் கட்டி வரும்போது அந்த மரப்பாச்சி அப்படியே சந்தனக்கல்ல இழைச்சு அதை போட்டுருவாங்க, அடங்கிடும். அப்புறம் பரு வந்தா கூட நாங்கெல்லாம் அந்த சின்ன மரப்பாச்சியை போட்டு அப்படியே சந்தனக்கல்ல இழைச்சு அங்கெல்லாம் போட்டுப்போம், போயிரும். அது எதுக்கு சொல்ல வரேன், அதுக்கெல்லாம் மருத்துவ குணங்கள் இருந்ததுனாலதான். இத்தனோடு மரப்பாச்சி குழந்தைங்க கையில கொடுப்பாங்க. இப்ப பிளாஸ்டிக்ல பெயிண்ட் அடிச்சு கொடுக்குறாங்க, அது வாயில வச்சுக்குது. ஏ, என்ன குழந்தைய பார்த்து அசட்டுக்கு தனமா சிரிச்சுக்கிட்டு இருக்கோமே. இந்த மரப்பாச்சி மரம் நல்லது, மருத்துவ குணம் இருக்கிறதுனால அந்த குழந்தை வாயில வச்சுக்கிட்டா கூட அதுக்குன்னு சீப்பின்னு ஒண்ணு பண்ணுவாங்க. இப்படி ஒண்ணு இருக்கும், குலாப் ஜாமுன் மாதிரி, அதுக்கு ஒரு கம்பு இருக்கும், அதை வாயில கடிக்கிறதுக்கு கொடுப்பாங்க பல்லு வரப்போது. ஐயா, மரத்தோட இயற்கையோட சேர்ந்து வாழ்ந்த வாழ்க்கை போயாச்சு. இப்ப இதெல்லாம் என்ன மாதிரி யாரான, ஆனா வெள்ளக்காரங்க வந்தா, ஓ, தீஸ் டால்ஸ் ஆர் சோ பியூட்டிஃபுல், எக்ஸ்பிசிட்லி கார்வ்டுங்கிறான். எனக்கு தான் புரியல, நமக்கு நம்மளோட அருமை தெரியல, எவனோ வந்து சொல்றான். இது எல்லாமே எவ்வளவு எவ்வளவு அழகா காவ் பண்ணிருக்காங்க பாருங்க. இது எங்க பாட்டி காலத்துதுன்னு நினை. அதுக்கெல்லாம் நாங்க புடவை கட்டி கல்யாணம் எல்லாம் பண்ணுவோம். உங்க வீட்டுல அரிசி கொண்டா, உங்க வீட்டுல பருப்பு கொண்டா, எல்லாம் ஆளாளுக்கு ஒரு ஒரு பிடி எல்லாத்தையும் திருடிக்கிட்டு வந்து அது அது ஒரு அமக்களமா நடக்கும். இப்ப எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் இழந்துட்டோம். ஆனா இப்ப நான் உட்கார்ந்து இருக்கிற ஊஞ்சலே மரம், அது ஒரு ஒரு வீட்லயும் இந்த ஊஞ்சலும் ஆடணும், தொட்டிலும் ஆடணும், ரெண்டும் ஆடணும். தவிர இது எதுக்காக, முக்காவசி வயசானவங்க தான் இந்த ஊஞ்சல்ல உட்காந்துருப்பாங்க தெரியுமா. இது ஆடும் பொழுது இப்ப நீங்க பிசியோதெரபிஸ்ட போனீங்கன்னா அவங்கிட்ட போய் கால ஆட்டணும், இப்படி ஊஞ்சல்ல உட்காந்துக்கிட்டு ஆட்டு, இதோ காலுக்கு எக்ஸசைஸ் இல்ல. ஆஹா, ஐயா கல்யாணத்திலேயே ஊஞ்சல்ல தானே உட்கார வச்சிடுறாங்க. ஏய், உனக்கு ஒண்ணு சொல்லணும், இவரு லேசுப்பட்டவர் இல்ல. என் கல்யாணத்துல எம்எஸ் அம்மா வந்து பாடுறாங்க ஊஞ்சலுக்கு, மாமவ பட்டாபிராமன் ஒரு பாட்டை பாடுறாங்க. நம்ம ரெண்டு பேரும் ஏன் இவ்வளவு நேரம் ஊஞ்சல்ல உட்கார வச்சிருக்கிறாங்க,
என்ன தெரியுமா நான் பதில் சொன்னேன், பாடிட்டு இருக்கிறது எம் எஸ் சுப்பலட்சுமி அம்மா, அதுக்கு தான் கூட்டம் வந்து நிற்குது, உங்களையும் என்னையும் யாரும் பார்க்கலன்னு. இதுதான் எங்களுடைய முதல் கான்வர்சேஷன் திருமண தண்ணிக்கு, அன்னைக்கே கான்ட்ராவர்சி. ஆனா நீங்க எம்எஸ் பண்ண போது கேட்டீங்களா இல்லையா? இல்ல, ரொம்ப ராழி பாடின்ற ஏன் என்கிட்ட தானே உட்கார்ந்துருந்தீங்க. சரி, உட்கார்ந்துருந்தது வேற எவ்வளவு, எவ்வளவு வயசான லேடிஸ் நின்றுட்டே இருக்கா, கால் வலி இருக்கும், அந்த ஒரு அனுபவத்துல அனுதாபத்துல சொன்னேன். ஒரு தொலைநோக்கு பார்வையோட அறியாமைன்னாக்க அறியாமைன்னு ஒத்துக்கணும், அது உடனே விட அறிவுள்ள தன்மைன்னா நான் ஏத்துக்க மாட்டேன். உங்களுக்கு இசை பிடிக்காதா கேப்பீங்க? இசை பிடிக்கல, இசை கேட்க எம்எஸ் அம்மா வந்து பாடுறாங்க. எனக்கு யார் பாடினாலும் பிடிக்கும், எம்எஸ் தான் இல்ல. இல்லையா, அவருக்கு உட்கார்ந்து இருந்தது கஷ்டமா இருந்தது. இப்படி இருக்குமோ எப்பா, கொஞ்ச நேரம் கேமரா எல்லாம் நீங்க மூடிக்கங்கப்பா, என்ன சீக்கிரம் தாலி கட்டணுங்கிறதுக்காக அப்படி சொல்லிருப்பீங்க. அப்படி இல்ல, அதுக்கு தான் டைம் வச்சுட்டாலே. அதனால அதுக்கு அதுக்கு நான் போய் ரொமான்டிக்கா என்கிட்ட பேச முடியுமா? ரொமான்ஸே கிடையாது. உங்களுக்கு அண்ணா பிடிக்காதா ஊஞ்சல் ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்கிறது மாதிரி? ஊஞ்சல் இந்த ஊஞ்சலோட கதை தெரியுமா? இந்த ஊஞ்சல் 100 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. நான் வீடு வாங்கறதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படி பார்த்துட்டே இருந்து சேர்ச்சிடுவேன். மறைக்கு போனேன், மறையில போனா இது 5 அடிக்கு 6 அடி, 5 அடிக்கு 6 போட்டு இந்த இதெல்லாம் துரு கடந்து அங்க வேலைக்கு இருந்தது. எந்த ஒரு மரத்துல பால் இருக்கோ அது வீட்டுக்கு நல்லது அப்படிம்பாங்க. இப்ப அதெல்லாம் இல்ல, அதான் பிளாஸ்டிக். நான் என்ன பண்ண, இத வாங்கி 500 ரூபாய்க்கு அப்போத்து விலை 91ல செங்கலி வித் சங்கிலி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்துட்டு இதை இந்த ஃப்ளாட்டுக்கு தகுந்தாப்பில் இதை குறுக்கிட்டேன். குறுக்கி அடியில் பையனுக்கு கல்யாணம் ஆனால் மணப்பலை எல்லாம் போடணும் இல்லையா, அது மாதிரி வேறு மாதிரி ஜாயிண்ட் எல்லாம் போட்டு கும்பிழெல்லாம் வச்சு பண்ணியாச்சு. பிரமாணம்னா இருக்கு, மேலே சன்மைக்கா. ஆனால் வீடுகளில் வந்து இன்னொரு நான் கேள்விப்பட்டிருக்கேன், அது மித்து தான் வச்சுக்கோங்களேன், எனக்கு தெரியல. ஊஞ்சல் இருக்கக்கூடாது, பால்கனியில் இருக்கலாம், ஆனால் வீட்டு நடுவில் ஹாலில் இருக்கக்கூடாது சொல்லுவாங்களே, அது நடு வீட்டுலதான் ஊஞ்சல் இருக்கணும். இப்ப கோவில்ல நீ அம்பாளுக்கும் சுவாமிக்குமே ஊஞ்சல் உற்சவம் நடத்துறாங்க, அப்ப ஊஞ்சல் கெடுதல்னாக்க கோவில்ல செய்வாங்களா? இந்த காலத்துல எல்லாம் ஒரு ரூம் செங்கல்லாவே இருக்கும், உடம்பு உடம்பு வந்ததுன்னா அங்க படுத்து செங்கல் ரூமுக்கு போயிடுவாங்க. அதுபடி அங்க படுத்தான்னா ஜுரம் எல்லாம் இழுத்துரும். அங்க பாய் போட்டு செங்கல்லாவே பாவி இருப்பாங்க, அத பூசி இருக்கல மாட்டான், அப்படியே இருக்கும். பெரிய விஷயம், அதுக்கு மேல இந்த மாதிரி தரையெல்லாம் உடம்புக்கு நல்லதில்ல. இன்ஃபேக்ட் எனக்கு முழங்கால் வலிக்கே இந்த தர கெடுதல் அப்படிங்கிறாங்க. அப்பெல்லாம் சிகப்பு தர போட்டு வச்சிருப்பாங்க, அப்படியே பல 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 பலான் இருக்கும். மத்தியானத்துல எல்லாம் நான் இங்க இதுலயே பூவை தொடுப்போம், அதுலயே உட்காந்து சாப்பிடுவோம். அப்பெல்லாம் டைனிங் டேபிள்லாம் கிடையாது, நல்லா இருக்கும். அதை அப்படி கையாலேயே ஒரு கட்டையை வச்சுக்கிட்டு தேய்ப்பாங்க. அதாவது வீடு கட்டுறதே ஒரு அழகா இருந்ததுப்பா. இப்ப எல்லாம் ரெடிமேட், என்ன தெரியுமா செங்கல்? நோ, வி ஹவ் ஃபீ ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் பிளாக்ஸ், ஹலோ பிளாக்ஸ், பிளாக் 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 பிளாக். அப்புறம் இங்கே தரைக்கு யாரோ வரோம், டகால் 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 எல்லாத்தையும் ரொம்ப கம்மு போட்டு ஓட்டிட்டு போயிடுறான். ஏ, இது இப்போ தெரியல, ஆனால் அந்த காலத்துலலாம் ப்ராப்பராக. இன்னும் ஒன்று ஜின்னா, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ நம்ம பெட்ரூம்க்கு அடுத்தாப்புல பாத்ரூம் வச்சுருக்கோம் இல்லை, அதனாலதான் இவ்வளவு வியாதின்னு எங்க பாட்டி அப்பெல்லாம் வெளியேதான் இருக்கணும். அவங்க கொல்லைப்புறத்துக்கு போயிருக்கிறாங்க, வீட்டுக்குள்ள ஜப்பான்ல இன்னைக்கும் வீட்டுக்குள்ள பாத்ரூம் இல்லைன்னு சொல்றாங்க. அது நானா போய் பார்த்தது இல்லை, ஆனா அந்த என்னைக்கு வீட்டுக்குள்ள அட்டாச்சு பாத்ரூம் வந்ததோ அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் இந்த வியாதிகள் அப்படின்னு சொல்றாங்க. இருக்கலாம், அப்பெல்லாம் ராத்திரியா இருந்தா கூட அந்த செம்புலையோ பக்கெட்லயோ தண்ணி எடுத்துட்டு லைட்டெல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த கொல்லைப்புறத்துக்கு போய் அதுக்கு என்னென்ன அசுத்தம் எங்கேருந்து வரலாம்? நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கோம். இப்போ என்ன தீர்வுன்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். பாத்ரூமில் வழுக்காத டைல்ஸ் முதல்ல போடணும், ஏன்னா வயசானவங்க எல்லாரும் எலும்பு உடஞ்சி போச்சு, எங்கள் மாமியார் பாத்ரூமில் விழுந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. வழுக்காத டைல்ஸ் வேணும், ஸ்லோப் இருக்கணும், தண்ணி குளிச்சா அது போய் சேரணும், அது போய் சேரணும்.
இந்த டப்ல குளிக்கிறதெல்லாம் அமெரிக்காக்கும் சினிமாக்காரங்களுக்கு தான் லாயக்கு, என்ன நமக்கெல்லாம் இல்லை. ஏன்னா அந்த டப்ல இப்ப நீங்க குளிச்சுட்டு வந்தீங்கன்னா திருப்பி நான் கிளீன் பண்ணணும், அவ்வளவுக்கு தண்ணி கிடையாது. பாத்ரூம் மட்டும் நான் ரொம்ப பர்டிகுலரா சொல்ல, ரொம்ப பெருசா வேண்டாம், ஓடி ஓடி நீங்க ஒன்றும் குளிக்க போறது இல்லை. அந்த ஒரு மினிமம் அளவு வேணும். வயசானவங்களுக்கு அங்க ஒரு சேர் போடணும், உட்காந்து குளிக்க கத்துக்கணும். இந்த டைல்ஸ் வழுக்க கூடாது. பாத்ரூம் நம்ம குளிச்சுட்டு அங்கேயே ஒரு ஒரு இது வச்சிருக்கணும், அந்த ரப்பர் வச்ச பிரஷ், அதை வச்சு அந்த தண்ணியை அவங்களே தள்ளி விட்டுட்டு வந்துருக்காங்கன்னா அடுத்தவங்க போகும்போது வழுக்காது. இப்ப நீங்க ஊஞ்சல் சொன்னீங்களே, நீங்க எவ்வளவு நேரம் தள்ளி போய் அது பண்ண கூடாது, அதனால டிவி எல்லாம் பார்க்க மாட்டேன், இங்க உட்காந்து நான் பாடுவேன். அதுவும் எப்படி கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஊஞ்சல் ஆட்டுங்க, அப்படி ஆடும் போது எம்எஸ் அம்மா மாதிரி சொல்வேனே என் கண் படைத்த பயனே, ஆனந்தமென் சொல்வேனே, இப்படி உட்காந்து ஃபேன் காத்து இல்லாம இந்த ஊஞ்சல் காத்துலயே. நம்ம ஏன் கிராமத்துல வீடு வாங்கல போய்? ஏதோ ஒரு சின்ன கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாங்கல்ல, எந்த டிரைவர் என்ன குழந்தை வீட்டுல விடுறானோ அவங்ககிட்ட இந்த பொன்னாடைய மடிச்சு கொடுத்து, ஐயா இத போய் உன் மனைவிக்கு போத்தி இந்த புக்கைய கொடுத்துரு. குன்னக்குடி வைத்தியநாதன் ஒருத்தர் இருந்தாரு, அவர் என்ன பண்ணுவார், வயலின் எப்படி வச்சுவா, இப்படி வச்சு, அப்படியெல்லாம் வச்சுக்க முடியாது, இப்படி வச்சு வாசிக்கணும். அதை இப்படினா வச்சுக்கிறா? இல்ல இல்ல, தப்பு தப்பு, நீங்க நீங்க வச்சுக்கிறது வீணை. ஓ ஐயோ, சங்கீத ஞானமே மாட்டிக்கிறோம், எதுக்கு எங்கிட்ட வாய கொடுத்து மாட்டாதீங்க. அவர் என்ன பண்ணுவாரு, இந்த பொன்னாடையெல்லாம் ரேவதி அதெல்லாம் எதுக்கு நீ வேண்டாங்கிற, நான் பாரு அதுல ஷர்ட் தைச்சு போட்டு பாத்துருக்கீங்களா, அவரு அதுல ஷர்ட் தைச்சு போட்டுவாரு. நான் வந்து அந்த இதுல ஜிகினா ஜிகினா பிளவுஸ் போட்டுன்னு வந்தா எப்படி இருக்கும், ஜில் ஜில் ரமாமணி மாதிரி இருக்கும். ஒண்ணு தைச்சுக்கலாம், ரெண்டு தைச்சுக்கலாம், எதெல்லாம் தைச்சுக்க முடியுமா? அன்னைக்கு அந்த டிரைவர் மனைவியை சந்தோஷப்படுத்தணுமா இல்லையா? இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு, கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். விகடன் வெல்கம் பேக். இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடம் மூன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.